தமிழகத்தில் மேலும் 827 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19372 உயர்ந்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனாவில் இருந்து இதுவரை 10548 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக கூறிய அவர், ஒரே நாளில் 639 பேர் வீடு திரும்பியதாக தெரிவித்தார். இதேபோல் தமிழகத்தில் ஒரே நாளில் 710 பேர், பிற மாநிலங்களிலிருந்து வந்தவர்களில் 117 பேர் என மொத்தம் 827 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19372 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 12 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை 145 உயர்ந்துள்ளதாகவும் உயிரிழப்பு விகிதம் 0.71% உள்ளதாகவும் விஜயபாஸ்கர் கூறினார். இன்னைக்கு பாசிட்டிவ் வந்து தமிழகத்தில் வந்து 710. இந்த 710 சேர்த்து ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், அதாவது பிற மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வந்தவங்கள மட்டும் பாசிட்டிவ் வந்து 117 பேர் இருந்து இன்னைக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த இதில் வந்து குறிப்பாக சென்னையில் மட்டும் 559 பேர் பாசிட்டிவ். இந்த பிற மாநிலத்திலிருந்து வர்ற பாசிட்டிவ் வந்து ஏற்கனவே நம்ம பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் நீங்கள் கேட்டப்ப நம்ம சொல்லிக்கிறோம், இது வந்து மிகப்பெரிய சவால். அதாவது இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் இந்த கொரோனா வைரஸுடைய அந்த நோய் பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த பணியில் அரசு மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது. சென்னையில் இன்று ஒரே நாளில் 559 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 12762 உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 70 மையங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதுவரை 455216 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வந்த 117 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு குணமடைந்து வருபவர்களின் விகிதம் 54.44% உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். டோட்டல் டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12246 பேர் டோட்டலா வந்து 12246 பேருக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுவரைக்கும் டோட்டல் டெஸ்ட் வந்து 455216 பேருக்கு வந்து இதுவரைக்கும் நம்ம தமிழகத்தில் டெஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுவரை மருத்துவமனையிலிருந்து குணமடைந்து திரும்பியவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 10548. அதாவது அனுமதிக்கப்பட்டவர்களில் 55% பேர், அதனுடைய ரெக்கவரி ரேட் வந்து இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் 55%, 55% பேர் முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் கொரோனாவுக்கு எதிராக மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் உள்ளிட்டோர் உயிரை துச்சமென மதித்து பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் தியாகத்தை கொச்சைப்படுத்த வேண்டாம் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அப்போது வேண்டுகோள் விடுத்தார். தமிழகத்தில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களில் 12219 பேர் ஆண்கள், 7148 பேர் பெண்கள் மற்றும் திருநங்கைகள் 5 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளாா்.